ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அஷ்ரஃப், ஜாகுவார் ஆட்டோட்ரானிக்ஸ்லேருந்து. இன்றைக்கி நம்மள்கிட்ட ஒரு வண்டி வந்திருக்கு, அது ஸ்கோடா 80. இது ரிமோட்டில் வந்து என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா, நான் உங்களுக்கு காட்டுறேன், டைரெக்டாகவே காட்டுறேன், வந்து பாருங்கள். இது வந்து புஷ் பட்டன் ஸ்டார்ட் கீ. இந்த புஷ் பட்டன் ஸ்டார்ட் கீயில் வந்து பார்த்தீங்கன்னா, கீயை நம்ம கையில் வச்சுட்டு ஆன் பண்ணாலே வந்து ஆன் ஆகணும். இங்கே பாருங்கள், இதில் வந்து கீ நாட் ஃபவுண்ட் அப்படின்றது வருது பாருங்கள், கீ நாட் ஃபவுண்டுன்னு வருது. இதனால் காரை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியல. இத்தனைக்கும் ஸ்மார்ட் கீ இவ்வளோ பக்கத்தில் வச்சாலும் கீ நாட் ஃபவுண்டு தான். இது எதனால் அப்படின்னா, கீயில் இருக்கிற ப்ராக்சிமேட்ரி சென்சார் வந்து ரொம்ப வீக் ஆகிடுச்சு. அதனால தான் வந்து இதில் வந்து ரிமோட்டும் ஒர்க் ஆகலை, கீயுமே வந்து ஒர்க் ஆகலை. இதை இன்றைக்கி நம்ம விவிடிஐட்டு இதை நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோம், விவிடிஐயோட எம்கியூபி டைப் ஸ்மார்ட் கீ நான் எடுத்திருக்கேன். இந்த எம்கியூபி டைப் ஸ்மார்ட் கீ எடுத்தனால இதை நம்ம விவிடிஐ டூவில் தான் வந்து இன்றைக்கி ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். எதுக்கு விவிடிஐ டூவில் தான் ப்ரோக்ராம் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த விவிடிஐ டூ இருந்தால் தான் நம்ம விவிடிஐயோட ஸ்மார்ட் கீ வந்து ப்ரோக்ராம் ஆகும். நம்ம நார்மலாக வந்து மற்ற ப்ரோக்ராமரில் ப்ரோக்ராம் ஆகுதான்னு எனக்கு தெரியலை, பட் 100% வந்து விவிடிஐ டூவில் ஆகும். ஸோ அதை தான் வந்து நம்ம இப்போ பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இது கீ நாட் ஃபவுண்டுன்னு இருக்குது. அப்போ எமர்ஜென்சியில் வந்து என்ன பண்ணுறது, இது வந்து ஒர்க் ஆகலை இந்த சாவி, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னா, ஜஸ்ட்டு இந்த பட்டன் கிட்ட நம்ம கீயை வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணியாச்சுனாலே, இங்கே பாருங்கள், இக்னிஷன் வந்து ஆன் ஆகிடுச்சு. இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணுறது, மற்ற நார்மலாக வந்து இக்னிஷன் பக்கத்தில் சாவியை வச்சு ஸ்டார்ட் பண்ணாலே ஸ்டார்ட் ஆகிடும். இந்த கீயை வந்து இன்றைக்கி எப்படி விவிடிஐ டூவில் ப்ரோக்ராம் பண்ணுறோம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு எக்ஸார்ஸோட எம்கியூபி ஸ்மார்ட் கீயை வந்து நம்ம இந்த 48 வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், எம்கியூபி ஸ்மார்ட் கீயை வந்து இண்டக்ஷன் காயிலில் போட்டுட்டேன். இப்போ விவிடிஐ ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். டிவைஸ் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ரிமோட் ஜென்ரேட் பண்ணிக்கலாம், அதுக்கு டிரான்ஸ்பாண்டர் ப்ரோக்ராமரில் போயிடலாம். ப்ரிப்பர் ரிமோட் ஆர் ப்ராக்சிமெட்ரிக்கின்னு இருக்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு, நம்ம ப்ரிப்பர் ரெகுலர் ரிமோட்டுன்னு இருக்குது, ப்ரிப்பர் ஸ்மார்ட் கீ இது ப்ராக்சிமெட்ரி ரிமோட்டுன் இருக்குது. நம்மளோடது வந்து ப்ராக்சிமெட்ரி, ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து யூரோப், ஃபோக்ஸ்வேகன், இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ஐடி 48 கீலஸ் கோ 433 வெர்ஷன் 1. ஏன்னா இதுதான் வந்து ஐடி 48 இருக்குது, இதுக்கு மேலே இருக்கிறது ஃபுல்லாகவே எம்கியூபியாக இருக்கிறனால நம்ம 48 ஒர்க் பண்ண போகிறனால 48 செலக்ட் பண்ணிக்கலாம். ப்ரிப்பேர் ப்ராக்சிமெட்ரி ரிமோட்டுன்னு நான் கொடுத்துட்றேன். ரிமோட் வந்து டிடெக்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி பண்ணுறப்போ ஏதாவது ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா, இதில் இருக்கிற பிசிபியை மட்டும் எடுத்து இந்த இண்டக்ஷன் காயிலில் போட்டால் கூட ஈஸியாக வந்து ஜென்ரேட் ஆகிடும். இப்போ நம்மளுக்கு எந்த ட்ரபுளுமே இல்லை. ஸோ வந்து ஈஸியாக வந்து கீ வந்து ஜென்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 25%, 26 ஆச்சு. இப்போ பாருங்க, 100% வந்து ரிமோட் ப்ரிப்பேர் சக்சஸ் ஆயிடுச்சு. ஓகே கொடுத்துடலாம். இதோட ஃப்ரீக்வன்சி நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்க, 433 வரைக்கும் வருது. இதோட டிரான்ஸ்பாண்டர் செக் பண்ணிடலாம், ஐடி 48 ஆகிடுச்சு. நம்ம ஒரிஜினலோட டிரான்ஸ்பாண்டருமே வந்து ஐடி 48 தான். இதில் வந்து ஃப்ரீக்வன்சி நம்ம செக் பண்ண முடியல, ஏன்னா இந்த ரிமோட் வந்து ஒர்க் ஆகலை. இப்போ கீ ப்ரோக்ராமிங் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்கோடா செலக்ட் பண்ணிக்கிறேன். நம்ம விவிடிஐயோட மெயின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் மேலே கீழன்னு ஆப்ஷனில் போய்ட்டு
24C64 2014 சொல்லி ஒரு மாடல் இருக்கும். இந்த மாடல் தான் வந்து நம்ம ஸ்கோடா எட்டி ஆர் சூப்பர் போர்ட ஆப்ஷனு. இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக வந்து இமோ டேட்டாவை ரீட் பண்ணுறப்போ வந்து ஸ்விட்ச் ஆன் வித் ஒர்க்கிங் கீ, இஃப் கீலெஸ் கோ புட் த கீ நியர் பை த கார் காயில் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஓகே கொடுத்துடலாம். லாகின் மெத்தட் ஒன்றில் ஓகே கொடுத்துடலாம். பாருங்கள், நம்மளுக்கு இதில் ஒர்க்கிங் கீ வந்து கிடைக்கல அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஒரிஜினல் கீயை வந்து நான் காரோட இக்னிஷன் காயில் கிட்ட வச்சுருக்கேன். இது வந்து கீ நாட் ஃபவுண்டுன்னு வருது. இப்போ நான் இந்த இது பக்கத்திலே வச்சு இக்னிஷன் ஆன் பண்ணிக்கிறேன். பக்கத்தில் வச்சு இக்னிஷன் ஆன் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் இமோ டேட்டாவை ரீட் பண்ணுறேன். இப்போ இமோ டேட்டாவை ரீட் பண்ணுறப்போ ரீட் நம்ம கிளஸ்டரில் கீ நாட் ஃபவுண்டுன்னு வராதப்போ பாருங்கள், நம்மளோட செக்யூரிட்டி லாகின் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. செக்யூரிட்டி லாகின் அப்போ வந்து பார்த்திங்கன்னா மீட்ரு ஃபுல்லாக வந்து பிளாக்காக தான் இருக்கும். இந்த டைமில் நம்ம ஃபோர்ஸாக ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது, எதுவும் பண்ணிடக்கூடாது, இல்லை ஆஃப் பண்ணிடக்கூடாது. இப்போது நம்ம ப்ரோக்ராமிங் மெத்தடுக்குள்ளே போகலாம். இதில் போட்டிருக்கு பாருங்கள், த டேஷ்போர்ட் இஸ் டார்க், வென் யூ சி த டிப்ஸ் யூ நீட் டு ஃபினிஷ் ஆல் த ஆப்ரேஷன் பிஃபோர் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ரீசெட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ரீட் இப்ரோம் அண்ட் சேவ் இட், ரீட் இமோடேட்டா அண்ட் சேவ் இட், டீலர் கீ ஜென்ரேட் பண்ணிடணும், ரீசெட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துடணும், அதுக்கப்புறம் ஆடி கீ பாஸ் பண்ண. இதில் பார்த்தீங்கன்னா நான் இதை ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இமோ டேட்டா வந்து ரீட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. யூஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ரீசெட் இன்ஸ்ட்ருமெண்ட் டு ஆக்டிவேட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப்டர் ஆல் த ஆப்ரேஷன் இஸ் ஃபினிஷ்ட். இதில் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து இப்போ ஆல்ரெடி ஆஃபில் தான் இருக்குது. எதனால் அப்படின்னா, ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இங்கே காட்டுங்க, இதை நான் ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுக்குறப்ப இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இப்ராமோட டேட்டா, இது ஃபுல்லாக இப்ராமோட டேட்டா. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சிஎஸ் கோடு கிடச்சிருச்சு, இது வந்து பின்கோடு கிடச்சிருச்சு, இது நம்ம மேக் ஐடி, இது வந்து வின் நம்பர். ஃபஸ்ட்டு வந்து எப்போயுமே என்ன பண்ணணும், நம்ம ரீட் பண்ணிட்டோம், ரீட் பண்ண இப்ராம் வந்து சேவ் பண்ணாமல் வந்து நம்ம வேலை பார்க்கக்கூடாது. ஏன், எதுக்காக சேவ் பண்ணாமல் வேலை பார்க்கக்கூடாது அப்படின்னா, நம்மளுக்கு சப்போஸ் டேட்டா கரப்ஷன் ஆகிடுச்சு, ஏதாவது ஆகிடுச்சுன்னா அதை பேக்கப் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதில் வந்து ஸ்கோடா எட்டி ஒரிஜினல் இப்ராம் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஒரிஜினல் இப்ராம்னு பின் ஃபைல் வந்து நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போது நம்மளோட இப்ராம் டேட்டா வந்து சேஃபாக வந்து சேவ் பண்ணியாச்சு. இதை வந்து நான் ஒரு பிக்சர் எடுத்துக்கிறேன். பிக்சர் எடுத்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நம்ம கீ ஒன் கீ டூ எல்லாமே வந்துடுது, இதில் கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்துடுது. ஆல்ரெடி எத்தனை கீ இருக்குது அப்படின்றது முத கொண்டு வந்துடுது. இதை எல்லாமே நம்ம சேவ் பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் வந்து இதில் நம்ம பேக்கப் வந்து ஏபிஎஸ் கோடிங்குமே வந்து பேக்கப் எடுத்துக்கலாம். நம்ம இக்னிஷன் இப்போ ஆல்ரெடி ஸ்லீப்பில் இருக்கனால பேக்கப் எடுக்க முடியலை. இந்த பேஜ் எப்பயுமே வந்து இப்ராம் டேட்டாவை சேவ் பண்ணாமல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை ரீசெட் பண்ணக்கூடாது. இப்போ மீட்டரை காட்டு. இப்போ நான் இங்கே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ரீசெட் கொடுக்குறேன். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ரீசெட் கொடுத்த உடனே பாருங்கள், நம்மளோட இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஆன் ஆகிடுச்சு, அதாவது மீட்டர் வந்து ஆன் ஆகிடுச்சு. இப்போது இமோ டேட்டா ரீட் பண்ணியாச்சு, நம்மளுக்கு சிஎஸ் பின் கோடு டேட்டா எல்லாமே கிடச்சிருச்சு. இப்போ மேக் டீலர் கீ, எதுக்கு நம்ம மேக் டீலர் கீ கொடுக்குறோம், இந்த கேள்விக்கான வந்து பதிலை வந்து நிறையா தடவை நான் எல்லா வீடியோலையுமே சொல்லியிருக்கேன். எந்த ஒரு ஃபோக்ஸ் வேகன் ஸ்கோடாவுக்கு ரிமோட் ஆர் கீ பண்ணுறோம் அப்படின்னா, எந்த ஒரு ரிமோட்டுமே வந்து இந்த டேட்டாவோட டீலர் கீயாக இல்லைன்னா ப்ரோக்ராம் ஆகாது. அதனால தான் ஃபஸ்ட்டு எப்போயுமே வந்து நம்ம டீலர் கீ வந்து ஜென்ரேட் பண்ணுறோம். இப்போ நம்ம இந்த கீயை வந்து டீலர் கீயாக ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இதை நான் வந்து இண்டக்ஷன் காயிலில் போட்டுடுறேன். இதுவரைக்கும் முடிஞ்சிருச்சுல. நம்ம கீயை டீலர் கீயாக ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நான் இண்டக்ஷன் காயிலில் போட்டுடுறேன். இதில் வந்து பாருங்கள், மேக் டீலர் கீ அப்படின்னு சொல்லி ஒரு காலம் இருக்குது. இதை நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணிக்கிட்டு மேக் டீலர் கீ கொடுத்துட்றேன். ஸ்விட்ச் ஆன் த ஒர்க்கிங் கீ, ஆல்ரெடி நம்ம இக்னிஷன் வந்து ஆனில் தான் இருக்குது. அந்த கீ வந்து டிடெக்ட் ஆகாதனால இந்த கம்ப்ளீட் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் நான் கீயை வந்து இதே மாதிரியே வச்சுருக்கேன்.
ஏன்னா அப்போ தான் வந்து கீ நாட் டிடெக்ட்ன்ற ஆப்ஷன் வந்து காட்டாது. இந்த ஒர்க்கிங் கீயை வந்து நான் காயில் முன்னாடியே வச்சுட்டேன். இப்போது சுவிட்ச் ஆன் வித் ஒர்க்கிங் கீ, இஃப் கேஸ் கீழே ஒர்க்கிங் கீ நியர் பை காயில் சுவிட்ச் இக்னிஷன் ஆன். ஓகே கொடுத்துட்றேன். ப்ளீஸ் சூஸ் ஓகே லாகின் ஐடி 1. இப்போ நம்ம ரீட் பண்ண டேட்டாவை வச்சு இங்கே வந்து டீலர் கீ வந்து ஜென்ரேட் ஆகுது. இங்கே பாருங்கள், டேஷ்போர்ட் இஸ் டார்க். ஏன்னா இப்போ நார்மலாக வந்து நம்மளோட டேட்டா வந்து பேக்கப் எடுத்துக்கிற சொல்லுது. இங்கே பாருங்கள், ப்ரிப்பேர் நார்மல் டீலர் கீ, ப்ரிப்பேர் ஓஎம் கீ, ஸ்பெஷல் ஓஎம் கீ, நீட் ஆன் ஒரிஜினல் ஐடி 2, ப்ரிப்பேர் 5th ஜென்ரேஷன் இமோஷன். நம்ம வந்து நார்மல் டீலர் கீ தான் ஜென்ரேட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். ஆர் யூ ஷுர் டு மேக் ஸ்கோடா நார்மல் டீலர் கீ? மேக் ஷுர் த பிராண்ட் இஸ் கரெக்ட். எஸ் எஸ் கொடுத்துடலாம். கீ மேக் ஓகே அண்ட் லாக்டு. இது வந்து நம்ம டீலர் கீயை வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. இதை ஓகே கொடுத்துக்கலாம். ப்ளீஸ் யூஸ் ரீசெட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். ஓகே, இப்போ நம்ம ரீசெட் கொடுக்குறனால மீட்டர் வந்து ஆன் ஆகிடும். இப்போ ஆட் கீ பண்ணுறப்ப தான் ஒரு முக்கியமான மெத்தடை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அந்த ஆட் கீ பண்ணுறப்ப எப்பயுமே வந்து நம்ம இந்த இடத்துல வந்து இந்த பட்டனுக்குள்ளே தான் வந்து காயில் இருக்கும். இந்த ஏரியாவில் தான் காயில் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த டாப்பை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ இருக்கும் ஃப்ளவரோடது. நான் ஃப்ளவர் பிட் யூஸ் பண்ணி இங்கேருந்து ஒரு ஸ்க்ரூ வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிவிட்டு டாப் கவரை கழட்டியாச்சுன்னா டாப் கவர் தனியாக வந்துடும். அண்டு இது கீழே ஒரு பாட்டம் கவர் ஒன்று இருக்குது. நான் இதில் டெலஸ்கோப்பிக்காக வச்சு நான் லாக் பண்ணிக்கிறேன். லாக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்குது. இந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இந்த சைடுமே அதே மாதிரி ஒரு ஸ்க்ரூ இருக்கும். இந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்க்ரூவையுமே ரிமூவ் பண்ணாதான் இந்த கவரை வந்து நம்ம தனியாக கழட்ட முடியும். இந்த பேக்கில் இருக்க கவரை கலட்டினா தான் இந்த இடத்துல இருக்கிறது தான் வந்து காயிலு. தெரியுதுங்களா? இது வந்து இண்டக்ஷன் காயிலு, இது புஷ் பட்டன் ஸ்டார்ட்டுக்கு வர்ற ஸ்விட்சு. இப்போ நம்ம இந்த இண்டக்ஷன் காயிலை கலட்டி தான் நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். இந்த இண்டக்ஷன் காயிலை கலட்டுறப்போ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். எதனால் அப்படின்னா, இந்த இண்டக்ஷன் காயில் கட் ஆகிடுச்சுன்னா நம்ம எந்த கீ ப்ரோக்ராம் பண்ணாலும் இதுக்கு வந்து சப்ளைவே கிடைக்காது. ஃபஸ்ட்டு அதோட சாக்கெட்டை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து புஷ் பட்டன் ஸ்டார்ட்டோட சாக்கெட்டையும் நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு ஸ்விட்ச் மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ஒரு சாக்கெட் இருக்குது. இதையுமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணணும். இதையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இதை ரிமூவ் பண்ணியாச்சுன்னா இதை தனியாக எடுத்துடலாம் நம்ம. இது வந்து ஸ்விட்சு ப்ளஸ் வந்து அதோட காயில் ரெண்டுமே இருக்குது. இந்த ஸ்விட்சிலருந்து இந்த காயிலை வந்து சேஃபாக வந்து ரிமூவ் பண்ணணும். இதுக்குள்ளே ஒரு ரெண்டு கிளிப்பு கூட இருக்கும். இந்த இடத்துல கீழே வந்து ஒரு நாலு கிளிப்பு மாதிரி இருக்கும். அதுதான் வந்து இந்த இடத்துலேருந்து இதை பிடிச்சி நிற்கும். அந்த கிளிப்பு வந்து எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு எடு, இந்த சைடுமே வந்து பார்த்து எடுத்தோம் அப்படின்னா இது நீட்டாக வந்து வந்துடும். அது இதில் பாருங்கள், இங்கே வந்து கிளாம்ப் இருக்குது. இதுதான் வந்து இதை புற பிடிச்சி நிற்கிறது. நான் இதை தனியாக வச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் இதிலேருந்து நம்ம இந்த காயில் வந்து தனியாக கலட்டி எடுக்கணும். இந்த இக்னிஷன் காயில், இந்த காயில் எடுக்கிறப்பையும் கேர்ஃபுல்லாக எடுக்கணும். ஏன்னா இந்த கிளிப்பு இந்த கிளிப்பு ரெண்டையுமே அழுத்தி பிடிச்சிட்டா உள்ளே போயிடும். அது பாருங்கள், இப்படி ஸ்லோவாக நீட்டாக எடுத்துகிட்டு அந்த காயில் வந்து தனியாக வந்துருச்சு, சுவிட்ச் வந்து தனியாக வந்துருச்சு. என்ன பண்ணுறேன், இந்த காயிலை வந்து அதுலேயே நம்ம சாக்கெட்டில் கொடுத்துடலாம்.
பட்டன் ஸ்டார்ட்டுக்குள்ளே பட்டனில் கொடுத்துடலாம். இது வந்து நம்ம நியூ கீ, இது வந்து நம்ம நியூ கீ, ஓல்டு கீ, இது வந்து ஓல்டு கீ. நான் என்ன பண்ணுறேன், இந்த ப்ரோக்ராமிங் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு கீயை வந்து நான் இதில் போட்டிருக்கேன். ஒரிஜினல் கீயை வந்து இண்டக்ஷன் காயிலுக்குள்ளே ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம போட போகிற கீ என்கிட்ட இருக்குது. இதில் வந்து இப்போது ஆடு கீ கொடுத்துடலாம். ஆடு கீ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு, யூ ஷுட் பேக்கப் இப்ரோம் அண்டு இமோ டேட்டா பிஃபோர் லேர்னிங் கீ, இஃப் யூ ஹேவ் ஆல்ரெடி பேக்கப் யூ கேன் கண்டினியூ. இது ஆல்ரெடி நம்ம பேக்கப் எடுத்து வச்சாச்சு, ஸோ நம்ம வந்து எஸ் கொடுத்துடலாம். பேக்கப் எடுக்கலைன்னா இந்த ஸ்டெப்பெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எஸ் கொடுங்க. ஆட் அ டீலர் கீ டு இம்மோபிளைசர் டைரக்டிவ், புட் த நியூ கீ இன் டு த ப்ரோக்ராமர், இஃப் கார் ஹேஸ் கிளீலன் கீலஸ் ஒன்லி லேர்ன் கீ அண்ட் ஆடி ஆடி டு இம்மோ லேர்ன் கீ வித் லாகின் செக்யூரிட்டி, புட் த இக்னிஷன் சுவிச் அக்கார்டிங் டு த ஃபாலோ டிப்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு இது செலக்ட் பண்ணிக்கிறோம். இன்புட் நம்பர் ஆஃப் கீ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கீ போட்டுக்கலாம். அந்த இடத்துல லேர்ன் கீ வித் லாகின் செக்யூரிட்டி கோட், புட் த இக்னிஷன் சுவிட்ச் ஆன், அக்கார்ட் ஃபாலோயிங் டிப்ஸ், யூ மஸ்ட் ஃபாலோ, ப்ரிப்பேர் ஆல் ஒர்க்கிங் கீ, இஃப் த கீ நாட் லேர்ன்ட் இட் கேனாட் ஸ்டார்ட் ஆஃப்டர் த லேர்ன்ட். ஓகே, லேர்ன் கீ லாகின் வித் செக்யூரிட்டி கோட் இன் இமோடேட்டா, புட் த இக்னிஷன் சுவிச் ஆன் ஃபார்மர்ஸ் நான் கார்வல் நாட் ஸ்டார்ட் ரைட். ஓகே, இந்த இடத்துல வந்து நான் ரெண்டு கீ போட்டுக்கிறேன். ஓகே கொடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஒர்க்கிங் கீழ வச்சாச்சு, அதை வச்சு சுவிட்ச் ஆன் பண்ண சொல்லியிருக்கு, சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. ஓகே ஓகே, இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து பிளாக் ஆகிடுச்சு. எதனால் அப்படின்னா நம்ம செக்யூரிட்டி லாகின் வந்து ஆகிட்டுருக்கு அதனால். ஓகே இங்கே பாரு. ஓகே கொடுத்துடலாம். இமோ டேட்டா ரீட் ஆகுது. இஸ் த கார் ஹேஸ் கீலெஸ், எஸ் நம்மளோட கார் வந்து கீலெஸ் தான், ஸோ வந்து நம்ம இங்கே கீலெஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் லேர்ன் ஆகுறதுக்காக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் லேர்னிங் அப்படின்ட்டுருக்கு. ஃபஸ்ட்டு புட் த ஃபஸ்ட்டு டீலர் கீ இன் டு த கார் காயில், ப்ரெஸ் ஓகே. இப்போ வந்து பாருங்கள் மீட்டர் காட்டுங்க. இந்த மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 0/2 அப்படின்ட்டுருக்கு. ஃபஸ்ட்டு வந்து டீலர் கீயை வந்து உள்ளே போட சொல்லுது. நம்ம கீ வந்து உள்ளே போட்டாச்சு. இப்போ நான் இதில் ஓகே கொடுக்குறேன். ஒவ்வொரு கீயாக லேர்ன் ஆக பாருங்கள். இப்போ 0/2 இருக்குது, 1/2, 2/2 வரைக்கும் கம்ப்ளீட் ஆகணும். இப்போ 2/2 கம்ப்ளீட் ஆகுது, ஒரு கீ ஆகுது, ஒரு கீ ஆகலைனாலும் நம்ம வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே கொடுத்துட்றேன். 1/2 அப்படின்றது வந்துருச்சு. இப்போ ஒரு கீ வந்து ப்ரோக்ராம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இதை காட்டுங்க. புட் த நெக்ஸ்ட்டு கீ டீலர் கீ இன் டு த கார் காயில், ப்ரெஸ் ஓகே. நான் வந்து என்ன பண்ணுறேன், இதை எடுத்துட்டு நான் அடுத்த கீயை வந்து இந்த காயில் கிட்ட வச்சு பிடிச்சிக்கிறேன். எடுத்து பிடிச்சிட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ ரெண்டாவது கீ ப்ரோக்ராம் ஆயிடுச்சு அப்படின்னா 2/2 வந்து இங்கே வந்துடும். நம்மளுக்கு 2/2 வந்துருச்சு. இப்போ நம்மளோட ரெண்டு கீயுமே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், ஆல் கீஸ் சக்ஸஸ்ஃபுல்லி லேர்ன்டு. இப்போ இந்த 2/2 வந்து போகிறதுக்கு நம்ம இந்த இடத்துல ரீசெட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ன்றது ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். நான் இப்போ இதை ரீசெட் பண்ணிடுறேன். ரீசெட் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. வாங்க, இந்த எல்லா கீயுமே இப்போ ஒர்க்கிங் ஆகுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இக்னிஷன் ஆஃப் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு கீ வந்து ஆல்ரெடி பேட்டரி கம்ப்ளைண்ட் இருந்துச்சு, அதனால் வந்து கீ பக்கத்தில் வச்சா தான் ஸ்டார்ட் ஆகும். இது நம்ம ஆல்ரெடி இப்போ நியூவாக வந்து லேர்ன் பண்ணியிருக்க கீ. இது ஒர்க் ஆகுதா அப்படின்றத பார்ப்போம். டோர் க்ளோஸ் பண்ணும். இப்போ பாருங்கள், நம்ம செகண்ட் கீயுமே வந்து இப்போது கரெக்டாக வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டாப் பண்ணு.